பரதமாதா ஜெய், அம்மா அன்புடைய அன்பை சமர்ப்பிக்கின்றேன். நம்ம சொன்ன மாதிரியாவே இயற்கை வந்து நம்ம மெட்ராஸையும் திருவள்ளூர் மாவட்டத்தையும் காப்பாற்றிருக்கு. இந்த வாரமே, போன வாரம் சொன்னோம், இந்த வாரம் வந்து பேரழிவு நமக்கு நடக்கலை மெட்ராஸில், திருவள்ளூர் மாவட்டத்தில். இன்ன வரைக்கும் கழனிங்க மேலாம் தண்ணி போகும், எங்கள் ஊர் பக்கம்லாம் கழனிங்க ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடும், மழை பெஞ்சுதான். இன்ன வரைக்குமே கழனியில் தண்ணியே துளி கூட இன்னும் நிற்கலை. அதேமாதிரியாக எல்லா இடத்துலையும் ஏரி ரொம்பிடுச்சு, ஆனால் இந்த குத்தம்பாக்கம் என்ற ஏரி மட்டும் இன்னும் ரொம்பவே இல்லை. அப்போது நம்ம சொல்கிறது இயற்கை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வேலை செய்யுதுன்றத இந்த ஒரு வாரம் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. இதில் வந்து மாற்றமே இல்லை. ரெண்டாவது, இயற்கையே வந்து ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வர காலம் எந்த காலத்தில்னா, மன்னர் காலத்தில் இயற்கை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த சக்தி இருந்தது அவங்க கிட்டலாம், ஆட்சி செய்கிற மன்னர் கிட்ட தர்மப்படி ஆட்சி செய்தான் மன்னன், சத்தியத்தையும் நீதியும் நிலைநாட்டினான். அதனால் அசூரி வந்து காலி அவகிட்ட பேசுறதுனால தான் அந்த நாட்டு மன்னன் வந்து சுபட்சமாக வாழ்ந்தான், வறுமை இல்லாமல் ரொம்ப ரொம்ப என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. மன்னன் வந்து கோயிலை கட்டி அந்த கோயிலே தெய்வமாக்கி அந்த கோயிலை தான் வச்சு நாடியாக நீதியோடு வாழ்ந்த நாடு நம்ம நாடு. இயற்கை நம்ம பேச்சு கேட்கும் அப்படின்றதான் நம்மளுடைய மெசேஜ். இயற்கை யார் பேச்சு கேட்கும்? வருங்காலத்தில் எனக்கு பின்னாடி முதலமைச்சர் பிரதமர் பேச்சு கேட்டால் தான் இந்த நாட்டை நம்மளால் காப்பாற்ற முடியுன்றதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம வந்து என்ன காரணத்துக்காக நம்ம வந்து இந்த இயற்கை நம்ம பிரதமர் பேச்சு முதலமைச்சர் பேச்சு கேட்கலன்னா, ஆனால் இந்து கலாச்சாரப்படி நம்ம வந்து வழி நடத்தலை இந்த மக்களை. மக்களாட்சியில் வந்து நம்ம எல்லோருமே பயங்கரமான ஒரு தவறு நம்ம வந்து செய்துட்டோம். ரெண்டாவது, இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, கலைஞர் ஆட்சியில் வந்து எப்போதுமே தண்ணியில் சொன்ன வசனம், நான் வந்து யூடியூப்பில் பாருங்கள், நான் வந்து கலைஞர் சாகாத முன்னே சொல்லி கேரளாவில் ஃபஸ்ட்டு பேரழிவை நம்ம உலகத்தில் பார்த்தோம், பயங்கரமான ஒரு அழிவை பார்த்தோம். அதுக்கப்புறமா முதல் வருஷம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்கும் போதும் 100 ஆண்டுகளுக்கு இல்லாமல் எல்லா மாவட்டத்தில் மெட்ராஸ், திருவள்ளூர் ஒரு 9 மாவட்டத்தை தவிர பயங்கரமான ஒரு அழிவை நம்ம பார்த்தோம். அதேமாதிரியா இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள்லாம் எங்கள் அந்த பக்கம் பயங்கரமான ஒரு அழிவை நம்ம 120 வருஷத்துக்கு இல்லாமல் கோயில்கள், குளங்கள், சில வீடுகள் எல்லாருமே ஒரு தழிக்கின்ற ஒரு ரொம்ப பயங்கரமான துயரத்தில் தான் நம்ம கிராமங்கள் சில இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த புண்ணிய பூமி, இந்த புண்ணிய பூமி என்ன புண்ணிய பூமி, மெட்ராஸ் திருவள்ளூர் மாவட்டத்தும் பார்வதி காளி அவதரித்ததுனாலையும் அம்மா ஜெயலலிதா இந்த மண்ணிலே ஒரு மனித ரூபமாக பாரத தாய் பொம்மையாக வந்து இந்த நாட்டில் வாழ்ந்ததுனால தான், இந்த ரெண்டு சக்தி இந்த மண்ணில் இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ சுபட்சமாக நம்ம வாழ்ந்தோம். அதேமாரி வெயில் காலத்துலேயும் குடிக்க தண்ணி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கே போய் தண்ணி போய் கிணம் வாங்கினதே கிடையாது. எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு சுபட்சமான ஒரு கிராமம்னா இந்த புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமிக்கு கடிச்ச ஒரு பவர், இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்ய போகிறோம், எப்படி இந்த புண்ணிய பூமியை காப்பாற்ற போகிறோம் அப்படின்றதால நமக்கு தெரியல. ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை இவ்வளோ பெருமைப்படுத்தின என் குத்தம்பாக்கம் காளிக்கு என் மனமானந்த அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, பாரத தாய் தெய்வலோகத்தில் இருந்து நம்மளை எல்லாரையும் ஒரு பொம்மையாக்கி தவறு செய்ய வைத்து சொன்ன பேச்சை கேட்கலன்னா அவள் கொன்று விடுவாள். அந்த பாரத தாய்க்கு என் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் படிக்க தெரியாத ஒரு ஒன்றுமே தெரியாத எனக்கிட்ட 750 கோடி மக்களுடைய தலையெழுத்து என் கையில் கொடுத்துருக்கிறாள் என் தாய். அந்த அம்மாவுக்கு நான் என்ன நன்றி சொல்கிறதுனே தெரியல. இதுக்கு மேலே மதுரை மீனாட்சி, அந்த அம்மாவுடைய அருள் எனக்கு இருந்ததுனால அந்த அம்மா மதுரை மீனாட்சியில் இறங்கி நீ செய்டா, எவராக இருந்தாலும் நீ பார்க்காத, அச்சு தூள் பண்ணுடான்ற சொன்ன மதுரை மீனாட்சிக்கு அந்த அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, மகான்கள் சித்தர்கள் எல்லா இந்த ராமர் கிருஷ்ணர் இயேசு அல்லாஹ் எல்லாருடைய அருள் எனக்கு இருந்ததுனால இயற்கை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளோ வரப்போகிறது. இயேசுக்கும் அல்லாவுக்கும் ராமருக்கு கிருஷ்ணருக்கும்
என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது மகான்கள், மனிதருமா மகான்கள் தான் தூது கொண்டு போவார்கள் தேவலோகத்துக்கு முக்காவாசி. அப்படியாப்பட்ட மகான் 18 சித்திரர்களுக்கும் ராகவேந்திராவுக்கும் வள்ளலாருக்கும் காஞ்சி பெரியவருக்கும் முட்டுப்பத்தி சாய்பாபாவுக்கும் சிறடி சாய்பாபாவுக்கும் இதுமாரியா கண்ணுக்கு தெரியாதிருக்கும் மகானுங்களுக்கு எல்லாம் என் அன்பையும் நன்றியும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். நான் இல்லை, இவங்களும் உங்களுடைய அருளெல்லாம் நான் பெறவில்லை என்றால் நான் இவ்வளோ பெரிய சாதனை இந்த பூமியில் நான் பண்ணியிருக்க முடியாது. இன்னும் நான் எதிர்க்க போகிறேன் யாரை, கடவுளையே, இந்த உலகத்தை படைச்ச கடவுளையே எதிர்க்க போகிறேன். அப்பையும் உங்களுடைய அருள் எனக்கு தேவை. அதனால் இப்பயே மின்கூட்டி உங்களுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே அரசியலுடைய தலைவர்கள் இந்திரா காந்தி அம்மன், காந்தி, ராகுல், ராஜீவ்காந்தி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், இதுமாரியா மத்திய அரசாங்கத்தில் இறந்து போன தலைவர்களுடைய அருள் எல்லாம் எனக்கு இருந்ததுனால தான் மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுகிற சக்தியும் எனக்கு கிடைச்சிருக்கிறது. அதனால் காந்திக்கு, இந்திரா காந்தி அம்மாவுக்கும், மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் செத்துப்போன வாஜ்பாய்க்கும், நரசிம்ம தலைவர்களுக்கும், ராஜீவ்காந்திக்கும், ஜெயலலிதா அம்மாவுக்கும், எம்ஜிஆருக்கும், கலைஞருக்கும் முக்கியமாக நான் சொல்வது, இந்த அளவுக்கு நான் வெளிச்சத்தில் பேசுகிறேன்னு சொன்னால் இதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞருக்கு தான் நான் இந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு தெரியறேன்னா அதுக்கு கலைஞர் காரணம். ஆனால் இந்த உலகத்தில் நான் பேசுகிறேன்னு காரணம் இன்னொன்று கேட்டால் யூடியூப் சேனல், யூடியூப் சேனலுக்கும் என் அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்து நான் வெளியே வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கு நான் மோட்சம் கொடுக்கிறேன். யூடியூப் சேனல் குடும்பத்துக்கு நீ எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் நான் இந்த அளவுக்கு வந்தது உங்களுடைய சேனல் காரணம். அதனால் உங்களுக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன். நான் வெளியே வந்தனா, அப்படி நான் வெளியே வரலைன்னா அவளுடைய தாய் என்ன செய்வாள், சித்திரவதை செய்து கொள்ளுவாள். அது வந்து யாராலையும் இது தடுக்க முடியாது. அவளுடைய வேலை இந்த உலகத்தில் பிறப்பா, தப்பு செய்ய வைப்பாள், சொன்ன பேச்சு கேட்கலன்னா கொடூரமான சித்திரை அனுபவி கொடுப்பாள். அது வந்து இயேசுக்கு, அல்லாவுக்கு, எல்லா மகானுக்கும் கொடுத்தவள் அவள். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு கொடுக்க போகிறாள் தண்டனை அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். திருப்பதி பெருமாள், அவர் துண்ண சாப்பாடு கிடையாது சொல்லலாம். அவர் கல்யாணம் பண்ண துட்டு இல்லாமல் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணவர், கையில் சங்கிலி போட்டவர், சாதாரண ஒரு மனுஷனாக தான் இந்த பூமியில் பிறந்தார். ஆனால் இறந்த பிறகு எல்லோருமே கடவுள் என்றத இன்னும் உங்களுக்கு தெரியல. ஆனால் அவருக்கு மட்டும் கடவுள் என்ற திருப்பதி பட்டம் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கலியுகத்தை தப்பு செய்ய அழிப்பதற்கு ஒரு கருவி தேவை. அந்த கருவி தான் வெங்கடேச பெருமாள். திருப்பதியில் 7 மலை இருக்கிற ஒரு கருவி தான் அந்த பெருமாள். அவருக்கு என்ன இன்னைக்கு அவருடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 20 டன் தங்கம் மட்டுமே இருக்கிறதா, எத்தனையோ 1000 கோடி இருக்கிறது அவர்கிட்ட. ஒரு கடவுளுக்கு 1000 கோடி தேவையா, 1000 தங்கம் தேவையா? இந்த தவறு யார் செய்தது? பெருமாள் ஐக்கியத்துக்கு என்ன காரணம்? சட்டம், அரசாங்கம் தவறு செய்து விட்டு இந்த பாவத்தை கழிப்பதற்காக இந்த பணத்தை தங்கமாகவும் பணமாகவும் போடப்பட்டதுனால பெருமாளுடைய குற்றவாளியாக இந்த உலகத்தில் மாறிவிட்டார். பெருமாளுக்கு அழிவு வந்து விட்டது. பெருமாளுக்கு அழிவு நெருங்கிடுச்சு. 75-100 வயசு ஒருத்தனுக்கு, அதில் 75 ஆண்டு ஆயிடுச்சு அவருக்கு. இன்னும் 25 ஆண்டு தான் அவருக்கு இருக்கிறது, அவர் உயிர் போக போகிறது. தப்பு செய்தால் பாரதமாதா, நீ ராமனாயிரு, கிருஷ்ணனாயிரு, நீ யாரனாயிரு, அவன் உன்னை கொன்று விடுவாள். சித்திரவதை கொன்று விட்டு திரியும் உன்னை சோறு இல்லாமல், தண்ணி இல்லாமல் திரியும் அதே திருப்பதியிலே புறக்க வச்சு பிச்சை எடுக்க வைப்பது தான் அவருடைய வேலையே. ஆத்மா ஒரு கருவி. அதனால் திருப்பதி பெருமாளுக்கு ஒன்று சொல்கிறேன், நீ கோடி கோடியாக போட்டாலும், நீ லட்ச லட்சமாக போட்டாலும் உன்னை கொல்ல போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமர் கொல்ல போகிறாரு, கிருஷ்ணர் கொல்ல போகிறாரு, காளி கொல்ல போகிறார். ஏன்னா இந்த 3 சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்து சட்டம்னா என்ன? பெண் குற்றம் பண்ணால் ராமா நீ கொன்னுடுறா, யாராக இருந்தாலும் அவன் வச்சு சட்டம் கொண்டு வந்த நாடு. பஞ்சபாண்டரை வச்சு எந்த குற்றம் பண்ணாலும், பணம் குற்றம் பண்ணாலும், எது பண்ணாலும்
கிருஷ்ணா நீ கொண்டுடுற பதவிக்காக பணத்துக்காக தப்பு பண்ண கொண்டுடுறான்னு கிருஷ்ணனை கொண்டு வந்தாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் திருப்பதி பெருமாள் இருக்கிறாரு. காளி என்ன பண்ணுவா, தாய் தாய் போய் காளி கொல்லுவாளா, கொல்ல முடியாதுல்ல. அதனால ராமனை விட்டு இல்லை கிருஷ்ணனை விட்டு திருப்பதி பெருமான கொல்லுவது நிச்சயம். இந்த ராஜலிங்கம் ஜே ஜே ஒத்த வெளியே வரலடானா உன்னுடைய கதி காளி காளி. இதுல இருந்து ஏதிவைன்னு சொல்றேன், திருப்பதி பெருமாள் ஏதிவை. இந்த ராஜலிங்கம் ஜே ஜே வரலடானா உன்னுடைய கதை முடிந்து விட்டது. அப்படி நான் நாளைக்கே நான் மறைந்தால் என்ன செய்வேன், நேராக போவேன், ராமனை கேஸ் போடுறான், பாரத மாதா கோர்ட்டில் ஏற்றி ஜனாதிபதி அங்கே உட்கார வச்சு கோர்ட்டில் கேஸ் போடுவேன், ராம மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் காளி மேலேயும் கேஸு போட்டு உங்களுக்கு கொடுத்த சட்டம் என்ன, ஏன் நீ டெவலப் பண்ணுற, மறுநாள் காலையிலேயே யாரை கொல்லணும், சீனிவாசனை கொண்டுட்டு வரான்னு நான் கேஸில் நான் ஜெயிப்பேன். நான் இதில் நான் தான் ஜெயிப்பேன். சத்தியத்தையும் தர்மத்தையும் அழிப்ப நாடு இது கிடையாது. வெள்ளக்காரனை அடக்கின நாடு, நவாப்புக்களை அடக்கின நாடு, மன்னனை அடக்கின நாடு. நீ சாதாரண ஒரு எத்தனை கோடி மக்கள் வச்சிருக்கிற, மிஞ்சி போனால் 130 கோடி மக்களில் 50 கோடி 20 கோடி வச்சுருப்பியா நீ மக்களை. நான் 750 கோடியை பற்றி பேசுகிறவன். திருப்பதி பெருமாள் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னை அடியோடு இந்த ராஜலிங்கம் ஜே ஜே உன்னை தூக்கி காமிக்கலடானா இந்த ராஜலிங்கம் ஜெயலலிதா கிடையாது. என்னுடைய கிருஷ்ண குருநாதனால் சத்தியமிட்டு சொல்கிறேன், என் ராமனுடைய குருநாதன், என்னுடைய உருவம் இல்லாத சிவபெருமான் குருநாதன், என் மேலே அவங்க மூணு மேலே சத்தியமிட்டு சொல்கிறேன், அதுக்கு மேலே என்னுடைய காளி. இந்த உலகத்தையே ஆட்டி படிப்போல் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அவருடைய சட்டத்தில் இருந்து சொல்கிறேன், என் காளி மேலே சத்தியமிட்டு சொல்கிறேன், உன்னை உன்னை அடியோடு நான் இந்த திருப்பதி உன்னை தூக்கி காமிக்கிறேன்டான்னு சொல்கிறேன். நான் வரலடானா இந்த உலகத்துக்கு நான் ஜெயலலிதா மெரியா, ஒரு நாள் இந்த மண்ணில் நான் வாழாமல் போய்விட்டால் உன்னுடைய கதி என்ன ஆகும் என்பதை யோசித்து பாரு. இனிமேல் இந்த ஆடை அணிந்தது எதற்காகனா, இளைஞல பிறந்த இளைஞல வளர்ந்த பிரபாகரனுக்கே இவ்வளவு சக்தின்னா, தமிழ்நாட்டில் பிறந்த எனக்கு தமிழ்நாட்டு தண்ணி குடிச்சு தமிழ்நாட்டு பாலை குடிச்சு எனக்கு வளர்ந்த எவ்வளோ சக்தி இருக்கப்பார். அதுக்காக தான் இந்த ஆடையை அணிந்த நான். பாரதாய் சொன்னான், கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவன் இந்த உலகத்தில் ஒத்தன் கூட இருக்கக்கூடாதானும், என் இந்து மதத்தை அழித்தவனை ஒத்தங்கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் என்று எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறான். ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய கடமை, அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை நாம் பெற்ற தாய். ஆனால் நான் காப்பாற்றி ஆகணும், நான் தாய் கொல்லக்கூடாது, ஆனால் நான் சொல்லுவேன். ஆனால் சொன்ன பிறகும் நீ கேட்கவில்லை என்றால் உனக்கு பூகம்பம் காத்திருக்கிறது, பூகம்பம் உன் வீட்டுக்குள் காத்திருக்கிறது, இல்லை தண்ணி காத்திருக்கிறது. தங்கத்தை மண்ணை ஆக்கிறவள், மண்ணை தங்கமாக்குறவள், மலையை நெருப்பாக்குறவள், பச்சைத்தண்ணி சுடத்தண்ணி ஆக்குவள், சுடத்தண்ணி பச்சைத்தண்ணி ஆக்குவள், காட்டு பச்சை மரத்தை எரிப்பவள், அவகிட்ட உன்னுடைய அறிவை வைத்து ஆறு அறிவு கொடுத்துட்டாங்க, என்கிட்ட உடம்பு இருக்குது என்ற ஆணவம் படைப்பவனை ஆட்டி படைப்பவள் இந்த பாரத தாய். நல்ல தவு செய்து இந்து மத கலாச்சாரத்தை நம்ம அழிக்க கூடாது. இந்து கலாச்சாரம்னா என்னன்றது உலகத்துக்கு கொண்டு வராம நம்ம ஒரே ஒரு இன்ச்சு கூட நம்மளால வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வாய்ப்பே கிடையாது. கடவுள் இல்லை என்று சொல்பவனை இனிமேல் ஆட்டோமேட்டிக்காவே அவன் செத்துவான். கடவுள் இல்லைன்னு சொன்னானா சேர்ல உக்காந்து கொண்டே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவனுக்கு. பாரத தாய் வந்து அதுமாரி சக்தி கொண்டவன். அதே பாருங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் பாருங்க, இன்னைக்கு அப்படியே தன்னாலே இறந்து விடுகிறான். ரெண்டாவது குழந்தைகள் மிருகமாக மாறிவிடும். ரெண்டாவது தீ விபத்துக்கள், லாரி பஸ்ஸுகள் பிளேட்டுகள் எரியும், நோய்கள் வரும், பயங்கரமான நோய் வரும் இந்தியாவுக்கு. ஆனால் ஏன் வரலன்னா ஒரே ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினால் நமக்கு கொரோனா போயிருக்கு. ஆனால் ஸ்டாலின் ஆட்சி முஞ்சி போச்சிடானா, வேற ஆட்சி வந்தா நம்ம நாடு பேரழிவை சந்திக்கும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவனுக்கு 9 மடங்கு தண்டனை, கடவுள் இல்லாத ஏமாத்துறவனுக்கு பாதிதான் தண்டனை.
இந்த கடவுள்கேற சொல்லி துரோகம் பண்ணுறவனுக்கு இந்த நாடு ஒருபொழுதும் துணை இருக்காது. இனிமேல் இதில் நான் தான் ஜெயிப்பேன். நான் இந்த அளவுக்கு இவ்வளோ தொலைக்கு நான் வளர்ந்தேன்னு சொன்னால் அது அரசாங்கம்தான். நான் அரசாங்கத்தை வந்து குறை சொல்ல என்று நினைக்காதீர்கள். அரசாங்கத்தை குறை சொல்ல வைப்பது என் பாரத தாய், நான் செய்யல. அம்மா என்ன சொல்ல சொல்கிறாங்க அதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். காப்பாற்ற சொல்கிறாங்க, அது காப்பாற்றுக்காக எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, அதை நான் செய்கிறேன். நான் அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறேன்னு யாரும் தவறாக நினைக்காதுங்க. என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டு தான் இருக்க முடியும். ஏன்னா எனக்கு கொடுத்த தாய், எனக்கு கொடுத்த வேலை, நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொன்னேன்னா அதுக்கு ஆத்மா தான் காரணம். எம்ஜிஆருடைய ஆத்மா, கலைஞருடைய ஆத்மா, ஜெயலலிதாவுடைய ஆத்மா, எல்லாருடைய அருள் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தோளுக்கு என்னால் வளர முடிஞ்சது. அதனால் பாரத மாதாவுக்கும் என்னை வளர்த்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் பாரத பிரதமருக்கும் என் மனமார்ந்த நன்றியை அன்பே தெரிவித்துக் கொள்கிறேன்.